தொடர்ந்து அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய பிராண பிரதிஷ்டை விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது அதனை ஒட்டி கோலாகலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இருக்கு தொடர்ந்து அரங்கத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளருமான இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் தற்போது அயோத்தியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஸ்ரீராமர் கோயிலினுடைய அந்த பிராண பிரதிஷ்டை விழாவுக்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கோயில்களில் மடங்களில் அது திரையிடப்பட்டு நீரலை ஒளிபரப்பும் செய்யப்படவிருக்கிறது முதல்ல அயோத்தி கோயிலினுடைய அந்த சிறப்புகள் குறித்து நீங்கள் சொல்லலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி ஸ்ரீராமபிரானுடைய பிரதிஷ்டை விழா மிகச்சிறப்பாக மிக கோலாகலமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய பாலிம தொலைக்காட்சி மூலமாக மிகச் சிறப்பான நேரலைகளை உங்களோடு நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தம் இல்லாத பூமி என்பது பொருளாக இருக்கிறது யாராலும் வெல்லப்படாத பூமி என்பது பொருளாக இருக்கிறது அதனுடைய தலைநகரமாக கோசலம் கோசலம் என்று சொன்னால் மயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லப்படுகிறது அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த அயோத்தி மாநகரம் தசரத சக்கரவர்த்தியினாலே ஆழப்பெற்ற அற்புதமான ஒரு நகரமாகும் அவருக்கு எங்கும் பகை இல்லை என்பதை மிகச் சிறப்பாக நம்முடைய கம்பர் எடுத்துச் சொல்வார் எய்யென எழுப்பகை எங்கும் இன்மையால் மொய்புறுத்தின ஒரு முழவு தோழினான் வையம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று சொல்லுவார் மிக அழகாக ஒரு வறியவன் எப்படி தன்னுடைய சிறிய நிலத்தை பாதுகாப்பானோ அது மிகச் சிறப்பாக மிக அருமையாக எல்லா தேசத்தையுமாக தன்னுடைய தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி மாநகரத்திலே இருந்து ஆட்சி செய்தான் என்று நம்முடைய கம்பராமாயணம் மிகச் சிறப்பாக சொல்லுகிறது அத்தகைய சிறப்புமிக்க அயோத்தி தான் ராமபிரான் பிறந்த ஜென்மபூமி ஆகும் இந்த ராமபிரான் பிறந்த ஜென்ம பூமியிலே மிகச் சிறப்பாக மிக கோலாகலமாக உலகமே இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பிராண பிரதிஷ்டை விழா என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழா கும்பகோணம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நல்ல நேரத்திலே அயோத்தியிலே மிக அருமையாக இந்த ஆலயமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்திலே மிகச்சிறப்பாக ஒரு அருமையான ஆலயத்தை அமைத் அமைப்பதற்காக பூமி பூஜைகள் போடப்பெற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்களாலே பூமி பூஜை போடப்பெற்று மிக அழகாக இன்றைக்கு ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பல்வேறு வகைகளிலே நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றன இந்த ஆலயமானது நீளம் கிழக்கு மேற்காக முன்னூற்றி தொண்ணூறு அடியாகவும் அகலம் இருநூற்று ஐம்பது அடியாகவும் உயரம் நூற்றி இருநூற்றி நூற்றி அறுபத்தி ஓரு அடியாகவும் காட்சி தருகிறது என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல மூன்று தளங்களாக ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு மூன்று தளங்களாக இருக்கிறது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் உடையதாக இருக்கிறது இதனுடைய மொத்த தூண்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் இங்கே அமைக்கப்பெற்றிருக்கின்றன நாற்பத்தி நான்கு வாசல்கள் மிக அழகாக அமைக்கப்பெற்றிருக்கின்றன இந்த அயோத்தி ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்து பார்த்து மிக அழகாக தொழில்நுட்ப கலைஞர்கள் பணி செய்து கொண்டிருந்த காட்சியை நாம் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக பார்வையிட்டு கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் தம்மை அர்ப்பணிப்பு செய்பவராக ஒவ்வொருவரும் தான் ஸ்ரீராமருக்காக பணிபுரிகின்றேன் என்ற பெரிய நோக்கத்தோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து இருந்தோம் இன்றைக்கு இதோ இந்த அழகான பிரம்மாண்டமான ஆலயம் உருவாகியிருக்கிறது நம்முடைய ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தளத்தில் ஆலயம் இருக்கும் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் மூன்று தளங்களிலே இந்த ஆலயமானது மிக அழகாக அமைக்கப்பெற்று நாற்பத்தி நான்கு வாயில்கள் இங்கே அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டத்தை இந்த உலகமே கண்டு வியந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஆலயமானது எத்தனை பெரிய பூகம்பம் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கீழே அடுக்கு அடுக்கு அடுக்காக மணல்கள் பரப்ப பெற்று மிக அழகாக அடித்தளம் அமைக்கப்பெற்ற என்பது மிக சிறப்புக்குரிய செய்தியாகும் அந்த அடித்தளத்தையும் அமைத்து தந்தவர்கள் நம்முடைய சென்னையை சார்ந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல அந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக இன்னொரு நுண்ணி அமைப்பு என்ன என்று கேட்டால் ஸ்ரீராம நவமி அதாவது ராமபிரான் பிறந்த நல்ல நாள் நவமி என்று ஸ்ரீராம நவமி என்று அந்த ராமபிரான் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தார் அந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்த ஸ்ரீராமநவமி அன்று இந்த ஆலயத்திலே சூரிய ஒளியானது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ராமபிரானுடைய திரு நெற்றியிலே ஒரு கோபி சந்தனமாக அல்லது திருமண் போன்ற ஒரு அழகான அமைப்பிற்கு வந்து உள்ளே அந்த சூரிய பகவானை உள்ளே வந்து காட்சி தருவதான அமைப்பு அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முகன் மிக நுண்ணியதான கட்டிடக்கலை என்றே நாம் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு ஆலயங்களிலே சூரிய பகவான் பூஜை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டிலே ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு வாரம் என்று சூரிய பகவானுடைய உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடிய வடக்கு திசை நோக்கிய பயணம் தெற்கு திசை நோக்கிய பயணத்திலே இந்த அழகான சூரிய ஒளியானது இறைவன் மீது படக்கூடிய காட்சி சூரிய பூஜை என்று இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ராமபிரான் சூரிய குலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இக்ஷுவாக குலத்திலே வந்தவர் சூரிய குலத்திலே தோன்றிய அந்த ராமபிரானுடைய திரு நெற்றியிலே திருமண் போன்று மிக அழகாக சூரிய பகவானே ஒரு குறிப்பிட்ட நாள் அதுவும் ஸ்ரீராம நவமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாளிலே அந்த திருமண் போன்ற அமைப்பிலே அங்கே சூரிய ஒளி விழும் என்று சொன்னால் அந்த கட்டிடக்கலையினுடைய நுணுக்கத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய தேசத்திலே நமக்கு முன்னாலே வாழ்ந்த பெருமக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்தவிதமான அறிவியல் சாதனங்களும் இல்லாமல் எவ்வளவோ அற்புதமான கட்டிடக்கலைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லுவதே எல்லாம் வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறையைத்தான் நாம் சனாதன தர்மம் என்று சொல்லுகிறோம் இது வெறும் வழிபாட்டு முறை மட்டுமன்று வழிபாட்டு முறை இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வாழ்வியல் முறையிலே கட்டிடக்கலையும் ஒரு அற்புதமான கலையாக இருக்கிறது